பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் நம் தடைகளை உடைக்க போகிறார் நாம் ஆராதித்து பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் தெய்வீக வல்லமை இறங்கும் உங்க வீட்டுக்குள்ள இந்த பாடல் ஆராதனையில நாம் எல்லோரும் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி ஹல்லேலூயா துதிக்க துதிக்க
நெருக்கங்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிறது ஆவியானவரே,
ना उपवासिकिरे ना கண்ணீர் ஜெபத்தில் நிக்கிற முழங்களிலே வேதத்தை வாசிக்கிற ஆவியானவரே என்னை விடுதலையாக்க யாரும் இல்ல தீவிரமா வரணும்னு சொல்லி கள்ளங்கி கொண்டிருக்கீங்களா இந்த இரவில் என் ஆண்டுடைய வல்லம் அங்க வீட்டுக்குள்ள இறங்கும் என் ஆண்டுடைய வல்லம் அங்க வீட்டுக்குள்ள இறங்கும் என் ஆண்டுடைய வீட்டுக்குள்ள வல்லம் இறங்கும் இது அற்புதத்து நேரம் ஆவியானவர் தடைகளை உடைக்கிற ஒரு நேரம் உங்க வீட்டுக்குள்ள தீவிரமாய் கர்த்தர் இறங்குகிறார் தீவிரமாய் கர்த்தர் இறங்குகிறார் யாரோ ஒரு வீட்டுக்குள்ள குழப்பத்தின் ஆவி இருக்கிறது இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஆவிகளை நான் வெளியேற்றுகிறேன் 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 என் பிராணனை வாங்க வகை தேடுகிறார்கள் ஆண்டவரே तीवरमाय தாவீது சொல்றான் ஆண்டவரே நீ தீவிரமா வாங்க ஏ எனக்கு தீங்கு செய்ய முடியா ஒரு கூட்டம் நின்னு கொண்டிருக்குது என்னோடு யுத்தமான கூட்டம் நின்னுகுது என்னை அழிக்க ஒரு கூட்டம் வந்திருக்குது ஆண்டவரே நீ லேட் பண்ணாதீங்க என் ஜெபத்துக்கு பதில் தாங்க கண்ணீரோடு இருக்கறியா இந்த இரவில கர்த்தர் உனக்கு தீவிரமா இறங்கி வருவார் சீக்கிரமா இறங்கி வந்து உன்னை அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலை ஆக்குவார் मरेचिडाधीங்க நான் வியாகுலப்படுகிறேன் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தருளும் ஒரு ஆமென் சொல்லணும் முதலாவது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் எனக்கு தீங்கு செய்ய வருகிறார்கள் ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையா இருக்கிறேன் எனக்கு சீக்கிரமா வாங்க இரண்டாவது அவன் சொல்றான் ஆண்டவரே உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க உங்க முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்க எத்தனை பேர் சொல்றீங்க வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல வேறு துணையே இல்ல நீர் விலகவில்லை உம் கரமோ கைவிடவே இல்ல இன்னிருக்கத்திலே मरे மறைக்காதீங்க
அனைக்கும் என் தகப்பன்னீரே என்னை அறைவனைக்கும் என் தகப்பன்னீரே ஒரு துணையே இல்லை சொல்லவில்லை கரமோ இடவே இல்லை ஒரு அலேலூயா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது உமது முகத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வேற எனக்கு துணையே இல்லாண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க கை தட்டி நான் உடைஞ்சு போய் வந்திருக்கிறேன் உங்க முகத்தை எனக்கு என்ன பண்றாதீங்க மறைச்சிடாதீங்க வாசி கேட்கலாம் வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை உன் கரமோ கைவிடவே கை தட்டல வேறு துணையே இல்லை எங்களை விசாரிக்க யாருமே இல்ல ஆண்டவரே எங்களை தூக்கி எடுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி பார்த்து கொண்டிருக்கிறையா மருத்துவமனையில பார்த்து கொண்டிருக்கிறீங்களா ஐயோ அழுது கொண்டிருக்கிறீங்களா கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா சாபத்துல கட்டப்பட்டு இருக்கிறீங்களா ஆவியானவர் சொல்லுகிறாரு கடலளவு சொந்தங்கள் தானே அதிவானளவு பிரிவுகள் தானே எனக்கு எவ்வளவோ சொந்தம் இருக்குது ஆண்டவரே எவ்வளவோ சொந்தங்கள் தெரிந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே என் பிராணனை அழிக்க ஒரு கூட்டம் இருக்குது ஐயா ஐயா என்னை உபத்திரவத்துல தள்ளி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது என்னை கட்டி வைத்திருக்கிறார்களே யாரோ ஒரு அம்மா தன் மகளை குறித்து அழுது பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஐயா 12 வருஷமா என் புள்ள சுயநலவு இல்லாம இருக்குது எங்களுக்கு வேற யாரு துணை இல்ல இந்த இரவு உனக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் உன் கட்டுகளை உனக்க பேசிக் கொண்டிருக்கிறார் என் அன்பு தாயே உன் மகளை சுகமாக்க ஒரு கரம் இறங்கி கொண்டிருக்கிறது இந்த ஜெப நேரத்துல
இந்த அற்புதத்த நேரத்துல உன் புள்ள தலமேல நீ கைய வை கத்தர் அந்த கட்டுகளை உடைப்பா உன் மகளுக்கு வயித்துல மருந்து கொடுத்து உன் மகளை சுயநலவள ஆக்கின ஆவி வயித்தை விட்டு வெளியே வருது இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன் வயித்துல இருக்கிற மாந்திரிகமே எல்லாம் எரிந்து வெளியே வருவாரே கடலளவு சொந்தங்கள் தானே அதில் வானளவு ஐயா அநேக சொந்தங்களை நம்பி நான் ஏமாந்து போயிருக்கிறேன் என்னை எத்தனையோ பேர் சொந்தங்களை நிவர்த்திச்சு ஒரு சகோதரி அழுது கொண்டிருக்கிறீங்க உனக்கு தான் கத்தர் பேசி கொண்டிருக்கிறாரு வேறு துணையே இல்லை நீர் விலகவில்லை அப்பா உங்க கரத்தினால எங்களை தாங்கி கொண்டதற்காக கோடி சொத்திருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துல கட்டப்பட்ட எல்லா மாந்திரிக சூனியங்கள் எரியட்டும் ஆண்டவரே நீ தீவிரமா இறங்கி வந்து அற்புதத்தை செய்யுங்கப்பா உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 உங்கள் நித்தியம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் 7:30 மணி வரை சாரணியின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும் இது அற்புதத்தின் நேரம் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள் சபையின் விளம்பரங்கள் ஞாயிறு ஆராதனை காலை 10 மணி முதல் நடைபெறும் மற்றும் சுகமளிக்கும் ஆராதனை மதியம் 2 மணி முதல் நடைபெறும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குடும்ப விடுதலை உபவாச ஜபம் நடைபெறும் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் திறப்பின் உபவாச ஜபம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று காலை 10 மணி முதல் இது கிருபையின் அக்கின் அபிஷேகம் கூட்டம் நடைபெறும் எங்கள் முகவரி பாஸ்டர் இஸ்ரவேல் சாரோனின் சபை வளாகம் எம்ஜிஆர் நகர் வெங்கல் இபி ஆபிஸ் எதிரில் தொடர்புக்கு 9791127519 மற்றும் 8098814883 6374927943 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்